ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு திருச்சியில் தண்ணீர் போகுது, தண்ணீர் தேவையில் பூர்த்தியான மாவட்டம், அப்போ தண்ணீர் பிரச்சனை இல்லை. அதே போல சாதி மத சண்டைகள், திருச்சியில் பெரிய சாதி மத சண்டைகளோ கலவரங்களோ ரவுடிசங்களோ எதுவும் இல்லை. அப்போ இதனால தான் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் திருச்சியை தலைநகராக மாற்றணும், சென்னையில் நெருக்கடி இருக்கு, போக்குவரத்து நெருக்கடி இருக்கு என்று 1983 திட்டமிடுறாரு. ஆனால் கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆச்சு. அதன் பிறகு இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருச்சியை தலைநகராக ஆக்காமல் இப்போ ரெண்டாவது தலைநகரம் என்ற பேச்சுவார்த்தை வருகிற பொழுது மதுரையை தலைநகரமாக ஆக்க வேண்டும் என்று அமைச்சர் செல்லூராஜும் ஆர் பி உதயகுமாரும் சொல்றாங்க. இப்போ ஆர் பி உதயகுமாருக்கும் செல்லூராஜுக்கும் மதுரையின் மீது பற்று இருக்கலாம். மதுரையின் மீது தமிழ்நாட்டில் பிறந்த எல்லோருக்கும் பற்று உண்டு. மதுரையை பிடிக்காதவன் தமிழனாக இருக்க முடியாது. மதுரை எல்லோரும் கொண்டாடக்கூடிய மதுரை, அது அது மாமதுரை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு தலைநகராக மாற்றுவதற்கான எல்லா கட்டமைப்புகளும் இருக்கிற ஒரே ஊர் திருச்சி மட்டும்தான். எதற்காக ரெண்டு தலைநகரம், ஒன்னு சென்னையில் இருக்கணும் இல்ல திருச்சியில் இருக்கணும் இல்ல வேற ஊருக்கு மாத்தலாம், ரெண்டு மூணு எதுக்கு வைக்கணும், இது வந்து தேவையற்ற வேலை இல்லையா, தேவையற்ற செலவு இல்லையா என்ற கேள்வி எல்லாருக்கும் வரலாம். இந்த ரெண்டு மூன்று தலைநகரம் என்பது இன்றைக்கு இருக்கிற புதிய கோரிக்கை இல்ல, இது உலகம் முழுமைக்கு நடைமுறைக்கு. சீனாவில் வந்து பல தலைநகரங்கள் இருக்கு. சமீபத்தில் மரியாதைக்குரிய ஜெகன்மோகன் ரெட்டி வெற்றி பெற்ற உடனே அவருக்கு அறிவிச்சது என்னன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் ஆந்திராவில் ஆட்சியை பிடித்தால் நாங்கள் மூன்று தலைநகரை உருவாக்கும் என்ற கோரிக்கை முன் வச்சாரு. முன் வச்சதும் இல்லாமல் அதை செயல்படுத்தி இன்னைக்கு ஆளுநருடைய ஒப்புதலையும் பெற்றிருக்காரு. ஆந்திராவில் அவர் வந்து மூன்று தலைநகர் உருவாக்கியிருக்காரு. ஒன்று வந்து சட்டமன்றத்துக்கான தலைநகரை வந்து அமராவதியில், சட்டமன்றம் வந்து அமராவதியில் செயல்படும். அதே போல வந்து நிர்வாக தலைநகரம், மற்ற துறைகள் வந்து இயங்கக்கூடியது வந்து விசாகப்பட்டினத்தில் இயங்கும். அதே போல நீதித்துறைக்கான, நீதிமன்றக்கான தலைநகரமாக வந்து கர்னூல் இருக்கும் என்று மூன்று தலைநகர் உருவாக்கியிருக்காரு. இந்த மூன்று தலைநகரை உருவாக்குறதுனால மூன்று தலைநகரும் வெவ்வேறு தூரம், அப்போ எளிதாக ஆந்திர மக்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா தலைநகருக்கும் போக முடியும். ஒரு இந்த துறையா இங்கே விசாகப்பட்டினத்துக்கு போய்க்கோ, உனக்கு சட்டமன்றத்துக்கு ஏதாவது கேள்வி வரணுமா, இல்லை சட்டமன்றம் சார்ந்த கோரிக்கையில் வைக்கணுமா, நீ வந்து அமராவதிக்கு வந்துக்க, நீதித்துறை சார்ந்த உங்களுக்கு கோரிக்கையா இந்த கர்னூல் போய்க்க, யாரும் எளிதாக போக முடியும். எல்லோருக்கும் வந்து சம வாய்ப்பு வழங்கப்படும், எல்லாம் வளரும், ஒட்டுமொத்த ஆந்திராவும் சேர்ந்து வளரும் என்ற அடிப்படையில் அவங்க செஞ்சுருக்காங்க. அவங்க நல்லா ஆட்சி கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறத தாண்டி இதை வைக்கும்போது நிர்வாக வசதி சரியாக இருக்கும், கட்டமைப்பு சரியா இருக்கும், ஒட்டுமொத்தமாக பரவலா இருக்கும், எல்லாருக்கும் எல்லா மக்களும் வளருவாங்க, எல்லா ஊரும் வளரும். இப்ப திருச்சியில தலைநகர் வந்தா திருச்சிக்கு இந்த பக்கம் தென் மாவட்டத்துடைய நுழைவாயில் திருச்சி தான். என்னதான் வந்து தென் மாவட்டம்னா மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடினு பேசினா கூட திருச்சியிலிருந்து தென் மாவட்டம் ஆரம்பிச்சிடும். ஒரு பேருந்துல நம்ம பயணம் செய்தவர் கூட, ஒரு தென் மாநிலத்துக்காரன் சென்னைக்கு போயிட்டு வரும்போது திருச்சி வந்துட்டா நம்ம ஊர் வந்துச்சுடா. திருச்சி என்பதே பெரம்பலூர் அரியலூருக்கு தாண்டி திருச்சி வரும்போதே ஒரு தென் மாவட்டம்ங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். அப்போ தென் மாவட்டத்தோட நுழைவாயிலாக இருப்பது திருச்சி. திருச்சியை தலைநகர ஆக்கணும் இன்னைக்கு நம்ம கோரிக்கை தான் வைக்கிறோம். ஆனால் திருச்சி என்பது இன்னைக்கு மட்டும் தலைநகரம் இல்ல, திருச்சி 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிற்கால சோழர்கள் கிமு 3 கிபி 3 வரை 600 ஆண்டு காலம் சோழருடைய தலைநகரமாக, சோழ பேரரசின் தலைநகரமாக விளங்கியது இந்த திருச்சி உறையூர் தான். ஊர் என்றாலே உறையூர் என்று சொல்கிற அளவுக்கு பெருமை வாய்ந்த ஊர் இந்த திருச்சி. இன்னைக்கு கல்லணை ஓடுகிற தண்ணீரை தடுத்து அதை அணை கட்ட முடியும் என்று அணையை கட்டிய நம்ம பாட்டன் கரிகால் பெருவளத்தான் ஆண்ட ஊர் இந்த திருச்சி, திருச்சி தலைநகர். அந்த தலைநகரில் தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது தலைநகர் வருகிற பொழுது வரலாற்று சிறப்புமிக்க தலைநகராக இது விளங்கும், ஊராக விளங்கும். அதே போல காவிரி கணையின் நாயகனாக இருந்து எதிரிகளை வீழ்த்திய நம் பாட்டன் பெரும்படுகு முத்திரையர் ஆண்ட நிலம் இந்த திருச்சி. இந்த வரலாற்று சிறப்புகளாலே வந்து திருச்சி தலைநகர் ஆக்கலாமா, வரலாற்று பெருமை மட்டும் போதுமா அப்படின்னு கேட்கலாம். வரலாற்று பெருமை மட்டுமல்ல, இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவிலேயே சிறந்த 10 மாநகராட்சிகளில் திருச்சி மாநகராட்சி ஒன்று, சிறந்த 10 தூய்மையான மாநகராட்சிக்கான இரண்டாவது விருதை வந்து தொடர்ச்சியாக திருச்சி தக்க வச்சிருக்குது. இன்னைக்கும் வந்து கழிவுநீர் ஓடுபாதைகள், சாக்கடைகள் இல்லாத, மழை நீர் பெய்ந்தால் கூட ஒரு மணி நேரத்தில் வடியக்கூடிய எல்லா முறைகளையும் பின்பற்றக்கூடிய மாநகராட்சியாக திருச்சி இருக்கு. தூய்மையான மாநகராட்சியாக, தூய்மையான ஊராக திருச்சி இருக்கு. அதே போல காவிரி செழித்து ஓடக்கூடிய ஊராக இருக்கிறது. எவ்வளவு மழை வெள்ளம் வந்தால் கூட கொள்ளிடத்தை திறந்து விட்டால் அடுத்த நொடியை வந்து தண்ணி வட்டிவிடும். அப்படி வெள்ளத்தாலோ புயலாலோ பாதிக்கப்படாத ஒரு பாதுகாப்பான ஊராக திருச்சி இருக்கு. சரி, தலைநகரத்தை அமைத்தால் திருச்சியில போதுமான இடவசதி இருக்கானா? திருச்சியை போல இடவசதி எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் இல்லை. ஏன்னா திருச்சியில காட்டூரை தாண்டிட்டா தஞ்சாவூர் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு துணை நகரத்தை உருவாக்க முடியும். ஒரு தலைநகரம் வருகிற பொழுது அது நிறைய துறைகள் வரும், நிறைய கட்டடங்கள் கட்ட வேண்டி வரும், நிறைய அதிகாரிகள் தங்குவாங்க, ஒரு தனி நகரத்தை உருவாக்க வேண்டிய தேவை வரும். அப்படி தனி நகரத்தை காட்டூர்லேருந்து தஞ்சாவூர் டோல்கேட் தாண்டி எங்கே வேணும் உருவாக்கலாம். இந்த பக்கம் மணிகண்டம் தாண்டி விராலிமலை வரைக்கும் இடம் இருக்கிறது. அதே போல சென்னையினுடைய சமயபுரம் பைபாஸில் இடம் இருக்கிறது. திருச்சியை சுற்றி எங்கே வேணாலும் நீங்கள் வந்து துணை நகரத்தை உருவாக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. இன்னைக்கு வந்து விமான நிலையம், சர்வதேச விமான நிலையம் ஏற்கனவே இருக்கு, விரிவாக்கம் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 ஏக்கர் எடுத்து இதே விமானத்துக்கு எதிர்ப்புறம் வந்து 100 ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த விமானம் விரிவாக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி தொடர்வண்டித்துறை சிறப்பாக செயல்படுகிறது. திருச்சி பொன்மலை இருக்கிறது, பிஹெச்எல் இருக்கிறது, துப்பாக்கி தொழிற்சாலை இருக்கிறது. இப்படி எல்லா வசதிகளும் இந்த திருச்சியில் வைக்காம மதுரையில் வைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கனவு திட்டம் திருச்சி மாவட்டத்தை இரண்டாவது தலைநகராக அறிவிக்க வேண்டும்.
அனைத்து அம்சங்களும் பொருந்திய திருச்சி மாவட்டம். இவ்வளவு பெருமைகளும் கட்டமைப்பு வசதிகளும் இருக்கிற திருச்சியை தலைநகராக ஆக்க முன்வராமல் நீங்கள் மதுரையை தலைநகராக மாற்றும் என்று யாரை ஏமாத்த சொல்றீங்க? அமைச்சர் செல்லூர் ராஜும் அமைச்சர் ஆர் பி உதயகுமாரும் மதுரை மக்களை ஏமாற்றுவதற்காக அவரிடத்துல ஓட்டு வாங்கணும், இந்த இதையாவது பேசி அரசியலை திசை திருப்பணும் என்பதற்காக இன்னைக்கு மதுரையை மையப்படுத்துறாங்க. எம்ஜிஆருடைய கனவு திட்டம் இந்த திருச்சி. எம்ஜிஆர் அதற்காக வீடு வாங்கி கிட்டத்தட்ட 5 ஏக்கர் வாங்கி அந்த 5 ஏக்கர்ல அதிமுக பேர்ல இடம் வாங்குறாரு. கட்சி பேர்ல இடம் வாங்கி வீடும் கட்டிடுறாரு. வீடு கட்டினதுல அந்த அம்மையார் இந்திரா காந்தி இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் இறந்துறாரு, அவரால் செயல்படுத்த முடியாம இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கனவு திட்டம் இந்த திருச்சியை தலைநகராக மாற்றுவது. எம்ஜிஆருடைய ஆட்சி நடத்துகிறோம், புரட்சி தலைவருடைய வாரிசு என்று பேசுற நீங்கள் எம்ஜிஆருடைய கனவு திட்டமா திருச்சி தலைநகராக மாற்றாமல் மதுரையை மாற்றம் சொல்வது, இது எம்ஜிஆருக்கு செய்கிற பச்சை துரோகம். அதிமுகவுடைய உண்மையான விசுவாசிகள் எல் செல்லூர் ராஜும் ஆர் பி உதயகுமாரையும் மன்னிக்க மாட்டாங்க. பாரத ரத்ன புரட்சி தலைவர் அவர்கள் இருக்கிற போது சென்னைக்கு மாற்றாக புதிய தலைநகரம் நாம் கேட்பது சென்னையோடு தொடர்ந்து இரண்டாவது நிர்வாக நகரமாக தலைநகரமாக மதுரை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை. முதன் முதல் எம்ஜிஆர் இந்த ரெண்டு தலைநகரம் என்கிற பேச்சையே தொடங்குறாரு. அவருக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களோ இல்ல கருணாநிதி அவர்களோ முதலமைச்சரா வந்த பொழுது அதை அப்படியே கிடப்பில் போட்டுறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் 1983 இந்த கோரிக்கையை வைக்கும்போது கூட வழக்கம் போல தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் எந்த நன்மை நடந்தாலும் உடனடியே எதிர்ப்பு தெரிவிக்க ஒரு கூட்டம் வரும்ல, திருக்கோளை தீயசக்தி கருணாநிதி வழக்கம் போல எந்த காரணமும் இல்லாம எதிர்ப்பு இருக்கிறார். இன்னைக்கு வந்து பத்திரிகை குறிப்பிற்கு காரணமே இல்லாமல் எதிர்ப்புகளை தெரிவித்தார் கருணாநிதி என்று பதிவு இருக்கிறது. அப்படி காரணமே நம்ம எதிர்த்திருக்கிறது, ஏன்னா சென்னை அவருக்கு வந்து நல்ல வசதி ஆகி போச்சு, திருச்சி வந்து அவருக்கு என்ன பிரச்சனை தெரியல, என்ன எதுக்கு காரணமே கிடையாது, ஏன்னா எம்ஜிஆர் கொண்டு வராரு அது எதுக்கணும் அப்படிங்கிறக்காகவே கருணாநிதி எதுக்குறாரு. அதன் பிறகு எம்ஜிஆர் சொன்னதுனாலே திருச்சியை தலைநகராக ஆகிறது பேச்சுவார்த்தையில கூட கருணாநிதி ஈடுபடல, அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் அதை விரும்பல, அதோட கடப்பில் போடப்படுது. அதன் பிறகு இந்த கோரிக்கை 1983 எம்ஜிஆர் சொன்ன பிறகு 2016 இதே கோரிக்கையை வந்து ஒரு கட்சி முன்வைத்தது, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழ் கட்சி தேர்தல் நின்ற பொழுது 2016 செயல்பாட்டு வரைவில் வந்து கிட்டத்தட்ட திருச்சி மட்டுமல்ல தமிழ்நாட்டில் 5 தலைநகரை உருவாக்க வேண்டும், தலைநகரை மாற்றுவோம் தமிழகத்தையே மாற்றுவோம் என்ற முழக்கத்தோடு நாம் தமிழ் கட்சி வந்து தேர்தலில் களம் கண்டது. தேர்தலில் களம் கண்ட பொழுது முதல் கோரிக்கையே வந்து தலைநகரை மாற்றுவோம். திருச்சி தமிழ்நாட்டுடைய நிர்வாக தலைநகர், சட்டமன்றம் தலைமைச் செயலகம் திருச்சியில் இருக்கும். அதே போல சென்னை கணினி துறைமுகம் மற்றும் திரைக்கலைக்கான திரைப்படத்துக்கான தலைநகராக சென்னை இருக்கும். கோவை தமிழ்நாட்டுடைய தொழில் வர்த்தகத்துக்கான தலைநகராக கோவை இருக்கும். மதுரை கலை இலக்கிய பண்பாட்டுக்கான தலைநகராக மதுரை இருக்கும். அதே போல கன்னியாகுமரி தமிழர் மெய்யலுக்கான தமிழர் மிகுதிக்கான தலைநகராக கன்னியாகுமரி இருக்கும் என்று 5 தலைநகரை உருவாக்கும் என்று நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்கள் சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கு வந்து எதுக்கு 5 தலைநகர் என்று பேசியவர்கள் இன்றைக்கு 2 தலைநகரை உருவாக்குவோம் என்ற கோரிக்கைக்கு முன் வந்திருக்காங்க. இந்த நாம் தமிழர் கட்சி வச்ச முழக்கம் என்பது ஜெகன்மோகன் ரெட்டி செயல்படுத்திட்டாரு. இங்க நாம் தமிழர் கட்சி 5 தலைநகரை சொன்னது, அவர் 3 தலைநகரை உருவாக்கி செயல்படுத்திட்டு இருக்காரு. இந்த 5 தலைநகரை வச்சால் மட்டும் தமிழ்நாடு சீரான வளர்ச்சியை நோக்கி போகும். தலைநகரை 5 தலைநகரங்களை பிரித்து மாத்திரும், தலைநகரை மாற்றுவோம் தமிழகத்தையே மாற்றுவோம், அதான் முதல் பக்கம். 5 தலைநகரம் மாற்றிடுவேன், சென்னை துறைமுகம் கணினி திரைக்கலை 3க்குமான தலைநகர், கோவைக்கும் திருப்பூருக்கும் இடையிலே ஒரு தலைநகர் போடுறேன் தொழில்துறைக்கு, மதுரை கலை பண்பாட்டுக்கான தலைநகர், கன்னியாகுமரி தமிழர் மெய்யியலுக்கான தலைநகர், திருச்சியில் என்ன நிர்வாகத்திற்கான தலைநகர், சட்டமன்றம் எல்லாம் அங்கதான் இருக்கும், அரசலுவலாம் அங்க கொண்டு போயிருவேன். சரி, உடனடியாக 5 தலைநகர் சாத்தியம் இல்ல, குறைந்தபட்சம் திருச்சியை தமிழ்நாட்டுடைய நிர்வாக தலைநகராக தலைமைச் செயலகமும் நிர்வாகம் மற்றும் நிர்வாகம் இயங்கக்கூடிய தலைநகராக திருச்சியை இப்ப மாற்றலாம். திருச்சியை மாற்றினால் திருச்சியிலிருந்து எல்லா பக்கமும் எளிதாக போக முடியும். திருச்சி தமிழ்நாட்டின் தொன்மை நகரம், திருச்சி தமிழ்நாட்டின் தூய்மை நகரம், திருச்சி தமிழ்நாட்டின் சாதி மத சண்டை இல்லாத ரவுடிசம் இல்லாத ஒரு நகரம், ஒரு அமைதியான நகரம், எல்லா மக்களையும் வாழ வைக்கிற நகரம் திருச்சி. அதனால் திருச்சியை தான் தமிழ்நாட்டின் 2வது தலைநகராக மாற்றணும் மாற்றணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி.